கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 119:167. என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். ஒரு மனிதனுடைய ஆத்துமா செழிக்கும் போது அவன் எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பான். அவன் ஆத்துமா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக செழிக்கும். அந்த ஆத்துமா பாவத்தை விட்டு மனம் திரும்பி தன்னை சுத்திகரித்து கொண்டு தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ ஆசை கொள்ளும். நீதிமானின் ஆத்துமா எப்போதும் தேவனுக்கு பிரியமாய் வாழ ஆசைப்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் பலனளிக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்கள் ஆத்துமா எந்த நிலையில் இருக்கிறது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் அவருடைய வார்த்தையில் செழிப்புள்ளதாய் காணப்படுகிறதா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால் ஆத்துமாவை பூஷிக்கிறீர்களா? உங்கள் ஆத்துமா தேவனை சந்திக்க வாஞ்சியாயிருக்கிறதா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல உங்கள் ஆத்துமா செழிப்பாயிருக்கிறதா? உங்கள் தேவனை சந்திக்கும்படி சென்று கொண்டிருக்கிற நீங்கள் இந்த பூமியில் ஒரு வழிப்பொக்கனை போல வாழுகிறீர்கள். நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பதா அல்லது நித்திய அழிவிற்குள் பிரவேசிப்பதா என்று உங்கள் ஆத்துமாவை குறித்து தியானிக்கும் பொறுப்பு உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, பரிசுத்தத்தின் நிலையில் உங்கள் ஆத்துமா எங்கே காணப்படுகிறது என்பதை நீங்கள் மாத்திரமே அறிவீர்கள். உங்கள் ஆத்துமாவின் நிலையை குறித்து அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய பாதத்தில் கொஞ்ச நேரம் செலவழியுங்க. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்கிற தேவனுடைய எச்சரிப்பை நினைவிற்கொண்டு மனம் திரும்பினால் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் ஆத்துமா தேவனுக்குள் செழிக்கட்டும். அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் ஆத்துமா செழிக்க வேண்டும் என்பதுதான் உம்முடைய சித்தம் ஆண்டவரே. ஆகவே நாங்கள் உம்முடைய வேதத்தை வாசித்து அதை நேசிக்க எங்களுக்கு கிருப தாங்கப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருப தாங்காண்டவரே. உம்முடைய சமூகத்தில் உட்கார்ந்து மனம் திரும்பி எங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யப்பா. உம்முடைய இரக்கம் ஆண்டவரே எல்லாருக்கும் உண்டாகட்டும் அப்பா. இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருக்க கிருப தாங்காண்டவரே. நல்ல நிலத்தை போல எங்களுக்குள் விதைக்கப்படுகிற வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தர ஆண்டவரே நீங்க உதவி செய்யப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்தவைகளை கை கொள்ளும் பொழுது நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படிப்பட்ட கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறதற்காக உம்மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.